கருப்பசாமி அம்சம் கொண்ட தெய்வங்களில் எத்தனையோ தெய்வங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த பதிவு அந்த தெய்வம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஊர் எல்லையை கிராமத்து தெய்வமாக நின்று காத்து நிற்கும் ஒரு கருப்பசாமியை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இவருக்கு ஆயுதம் கஜம் அருவா கோண கொண்ட ஓட்டு எவ்வளவு அழகாக அவருடைய அந்த தேகம், அதாவது கருப்பசாமியை வர்ணிக்கும் போது சொல்லுவோம்ல, அதாவது கருப்ப சாமியழகா கடுங்கோவக்காரா கனத்த உடம்பழகா கோண குண்டழகா கொடிமுத்து பல்லழகா ஓங்கி, அதாவது விரிந்த மார்பும் அகன்ற தோளும் மிகவும் வீரியமான பார்வையும் இருக்கும் அந்த கருப்ப சாமியை இன்னைக்கு அவர் எல்லையில் நின்று அவரை அனைத்து அன்பர்களும் பார்க்க வேண்டும், அவருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு. இந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வையை பாருங்கள், அதாவது எத்தனை தீய ஒரு செயல்கள் இருந்தாலும் இந்த பார்வை, இந்த ஒரு பார்வை அனைத்தையும் பஸ்பமாக்கும். அதாவது வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகளையும் எவ்வளவோ தடைகளையும் எவ்வளவோ வழிகளையும் வேதனைகளையும் தாண்டி நம்ம இது போன்ற தெய்வ கருப்பசாமி அம்ச தெய்வங்களில் அவருடைய பார்வை நம்ம மேலே படும்போது அனைத்தும் பூ போல மாறும். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வம்சம் பொருந்திய ஆணழகன் கட்டழகன் கனத்த உடம்பழகனை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அவருடைய கோண குண்டையை பாருங்கள், அதாவது அவருடைய கோண கண்டு, அவருடைய பார்வை, அவருடைய மீசை, அவருடைய கன்னம், அவருடைய ஆயுதம், அவருடைய அந்த உடம்பு அழகை பாருங்கள், எவ்வளவு அழகாக எப்படி அந்த தெய்வம் அந்த எல்லையில் எப்படி நிற்கு அவருக்கு, அவருடைய அந்த ஆயுதம் கட்டாரி கஜம் அவருடைய பாதத்தை பாருங்கள், அதாவது கண்ணு ரெண்ட உருட்டிக்கிட்டு நெஞ்சை நிமித்தி நடந்துக்கிட்டு பூமியை ஓங்கி மிதிச்சுக்கிட்டுன்னு இவரை இந்த தெய்வத்தை வர்ணிக்காத பாடல் எக்கச்சக்கம். அப்பேற்பட்ட தெய்வத்தை அந்த 21 தெய்வங்களின் ஒரு தெய்வங்களாக, முதன்மை தெய்வங்களாக, அதாவது நம்ம எல்லையிலே இருப்பாங்க 21 தெய்வம், முத்தையன் பெரிய கருப்பன் சின்னன் சங்கிலி கருப்பன் நுண்டி கருப்பன் காலபைரவன் அக்னி வீரபத்திரன் அங்கால ஈஸ்வரி வாழகுருநாதர் பேச்சி ராக்காயி தொட்டிச்சி நாகம்மா சப்த கன்னிகள் லாட சன்னாசி, இது போன்ற அத்துணை தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் ஆண் தெய்வங்களுக்கும் எல்லைக்கும் காவல் தெய்வமாக இருக்கும் ஒரு அழகிய ஒரு வீரன் ஒரு அம்சம் பொருந்திய ஐயா கருப்பனை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் எல்லாம் பாருங்கள், அவர் வீட்டிற்கு எல்லாம், அதாவது ஒரு பசுமை நிறைந்த அனைத்து விவசாய பெருநிலங்களை காத்து நிற்கு ஒரு காவல் தெய்வமாக அவர், அதாவது அந்த ஒரு ஆற்றங்கரை மாதிரி, அதாவது ஒரு குளத்துக்கரை ஓரத்திலே அவ்வளவு அழகாக இருந்து ஊர் எல்லை காவலராகவும் இருந்து விவசாய பெருமக்களையும் பெருநிலங்களையும் காத்துட்ருக்கோம் அந்த கருப்பனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது இன்றைக்கி எத்தனையோ பதிவு நான் வந்து வெறும் வந்து